வணக்கம். ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அவங்க இன்றைக்கி தங்களுடைய 92வது ஃபவுண்டேஷன் டேவை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ஐசிஏஆர் பற்றின சில தகவல்களை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். JRF SRF மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மேபி எக்ஸாமுக்கு 1 or 2 க்வெஷ்சன்ஸ் இதுலேருந்து வர வாய்ப்பு இருக்குது. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனுக்கு கீழே இயங்குகிற ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் தான் ஐசிஏஆர்ங்கிறது. 1860 இயற்றப்பட்ட சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கு கீழே 16 July 1929 ஐசிஏஆர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் தென் 1965 அக்ரிகல்ச்சரல் ரிவ்யூ டீமோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக இதை ஒரு அட்டானமஸ் பாடியாக மாற்றுறாங்க. தொடக்கத்தில் ஐசிஏஆரோட அப்ரிவேஷன் இம்பீரியல் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்னு தான் இருந்தது. அண்ட் தென் 1946 தான் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்னு மாற்றுறாங்க. டாக்டர் பெஞ்சமின் பியரி பால் அப்படிங்கிறவர் தான் ஐசிஏஆரோட ஃபஸ்ட்டு டைரக்டர் ஜென்ரல். அண்ட் ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் யார்னா சார் முகமது ஹபீபுல்லா அப்படிங்கிறவர். அண்ட் ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட் விஜய ராகவச்சாரியா அப்படிங்கிறவர். அண்ட் ஃபஸ்ட் செக்ரட்டரி எஸ்ஏ ஹைதாரி அப்படிங்கிறவர். அண்ட் இப்போது ஐசிஆரோட டைரக்டர் யார்னா த்ரிலோச்சா மொஹபத்ரா அப்படிங்கிறவர். இந்தியாவோட அக்ரிகல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டில் மிக முக்கிய பங்கு ஐசிஆருக்கு உண்டு. ஐசிஆர் எஸ்டாப்ளிஷ் பண்ண பல முக்கியமான ஸ்கீம்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரிசர்ச்னால தான் இன்றைக்கி இந்தியா உணவு உற்பத்தியில் சுதந்திரத்தப்போ இருந்ததை விட 5.6 மடங்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐசிஆருக்கு கீழே இன்றைக்கி 101 ஐசிஆர் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் 71 அக்ரிகல்ச்சுரல் யூனிவர்சிட்டிஸோட உலகத்தில் மிகப்பெரிய நேஷனல் அக்ரிகல்ச்சரல் சிஸ்டமாக இயங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஐசிஆர் பல முக்கியமான ஸ்கீம்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இந்தியாவோட விவசாயத்துறைக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்துகிட்டு இருக்கு. ஆல்சோ அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷனுக்கும் ரிசர்ச்சையும் ப்ரொமோட் பண்ணுறதில் ஐசிஆர் மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இந்த வீடியோவை உங்களோட அக்ரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அக்ரிபீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.